வீட்டில் நல்ல நாள் பெருநாள் வந்தாலே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது பாயசம்தான். அந்த பாயசத்தை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு கிளாஸ் குடித்தாலும் அன்னைக்கு முழுக்க நமக்கு ஊட்டச்சத்தை அள்ளித்தரக்கூடிய மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப ஆரோக்கியமான இந்த பாயசத்தை நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி திராட்சை, உங்களுக்கு தேவைன்னா என்ன நட்சத்திரம் சேர்க்குறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம்தான். அதை நல்லா வறுத்தி எடுத்துகிட்டு அதே இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சேமியாக சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த சேமியாக தான் சேர்த்துருக்கேன். சேமியா வந்து நல்ல கலர் மாறி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இது வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைவான தீயில் வச்சுக்கணும். அடுப்பு குறைவாக இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் 1/4 லிட்டர் பாலில் 15-20 பேர் சம்பளத்தை ஊற வச்சு வச்சுருந்தேன். கொதிக்க வச்ச பாலில் தான் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த பாலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தது ஓரமாக இருக்குது. இன்னும் ஒரு 100 ml வந்து மில்க், நல்லா கெட்டியான மில்க், கொதிக்க வச்ச மில்க் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா நமக்கு வேகட்டும். அரைச்சி வச்சுருந்த பெருச்சம்பளமும் மில்க்கும் அது தனியாக இருக்குது, அதை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இது கூடவே இப்போ கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காயும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஜவ்வரிசி சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் அடுப்பை வந்து நல்லா குறைவாக வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. குறைவாக வச்சு குக் பண்ணணும். இப்போ நாட்டு வெல்லம் நான் சேர்க்கலை, நாட்டு சர்க்கரை சேர்க்கலை. இது வந்து சுகர் தான், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் சுகர் தான் இது. வெள்ளை சுகர் சேர்க்க வேண்டாம். வெள்ளை சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அது வந்து கெமிக்கல், நம்ம குழந்தைகளுக்கு ஆகாது. வீட்டுக்கு ஹெல்த்தியாக செய்யும்போது இந்த மாதிரியான ப்ரௌன் கலர் சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த மில்க்கையும் அது கூடவே சேர்த்த நம்ம பேரிச்சம்பளத்தையும் சேர்த்துருந்தேன். அதை வந்து ஊற்றிட்டு ஒரு 2-3 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கக்கூடிய நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம் நெய்யிலே அந்த முந்திரியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அடுப்பு இன்ன வரைக்கும் நான் 1/2 hour குறைவான தீயில் தான் இருக்குது, அவ்வளோதான். நல்லா கலந்து கொடுங்க. 1 டப்பா மில்க் மைட் ஊற்றினா எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு தருமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 350 ml தாங்க நான் பால் சேர்த்துருந்தேன். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இது மாதிரி சூப்பரான அருமையான நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம்பா.